ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, யூடியூப்பில் அதாவது யூடியூப் சேனலில் எப்படி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணலாம், அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் மொபைலில் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோமில் நான் டைப் பண்ணுறதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. studio.youtube.com இதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜில் லோட் ஆகும். இதில் கீழே கண்டினியூ டு ஸ்டுடியோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதும் உங்களோட யூடியூப் சேனலோட யூடியூப் ஸ்டுடியோ டெஸ்க் டாப் சைட்டில் வந்து ஓப்பன் ஆகியிருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் வந்து மேலே க்ரியேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அது நீங்கள் ஃபோனை எப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ க்ரியேட்டுன்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே நியூ பிளேலிஸ்ட்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இப்படி ஒன்று வரும். ஸோ உங்களுக்கு பிளேலிஸ்ட்டுக்கு ஏதாவது நேம் கொடுக்கணும்னா கொடுத்துக்கோங்க. இப்போ நான் அதர்ஸ்ன்னு கொடுக்கேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விசிபிலிட்டி வந்து பப்ளிக்கில் செட் பண்ணி க்ரியேட்டுன்னு கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு பிளேலிஸ்ட் க்ரியேட் ஆகிட்டு இதை நம்ம எப்படி க்ரியேட் ஆகிருக்குன்னு போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கீழே வந்து கண்டென்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் அது லோட் ஆகி உங்களுக்கு இந்த பேஜில் வரும். ஓகே. ஸோ இதில் வந்து பிளேலிஸ்ட்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஆப்ஷன் பிளேலிஸ்ட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் இப்போ நம்ம ரீசெண்டாக க்ரியேட் பண்ண எல்லாமே, இதுவரை க்ரியேட் பண்ண எல்லா பிளேலிஸ்ட்டுமே அதில் ஷோ ஆகும். ஸோ பப்ளிக்கில் இருக்குது, பப்ளிக்கில் என்ன நம்ம சர்ச் பண்ணுறவங்களுக்கும் தெரியும், ப்ரைவேட்டில் இருந்தால் நமக்கு மட்டும் விசிபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.